ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையிலேருந்த கேப்டன் பும்ரா. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து கோவப்பட்டு அக்ரெசிவாக கத்தி நம்ம வந்து பார்த்ததே வந்து கிடையாது. ஆனால் ஹெட்டோட விக்கெட்டை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காரு. 5 விக்கெட் எடுத்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா பும்ரா இவ்வளோ வேகமாக வந்து கத்தலை. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பும்ரா அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கத்திருக்காரு. அதற்கான காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலிய அணியை 104 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணதில் முக்கியமான பங்கு பும்ராவுக்கு வந்து உண்டு. ஏன்னா அவர் தான் 5 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினார். இப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு வந்து அந்தளவுக்கு வந்து வேகப்பந்து பிச்சுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பிச்சு வந்து பேட்டிங்க்கு ஃபேவராக வந்துச்சு. அதனால தான் 487 ரன்களை இந்தியா வந்து அடிச்சிருப்பாங்க. ஜெய்ஸ்வால் வந்து 161 ரன் அடிச்சிருப்பாரு. ராகுல் 77 ரன், படிக்கல் 25 ரன், கிங் கோலி 100 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியா சைட்லேருந்து பேட்டிங் செம்மையாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் கூட வாஷிங்டன் சுந்தர் 29 ரன்னும் நிதிஷ் ரெட்டி 27 பந்தில் 38 ரன். நிதிஷ் ரெட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட அவர் வந்து 27 பந்தில் 38 ரன், 140 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஒரு T20 கேம் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பார். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் பிச்சு வந்து நல்ல பேட்டிங்க்கு வந்து கை கொடுக்குற மாதிரி ஏற்ற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணி தரப்புலேருந்து பார்க்குறப்ப பெருசாக யாருமே வந்து 2 விக்கெட்டை வந்து கைப்பற்றலை. நாதன் லயன் மட்டும்தான் 2 விக்கெட்டை கைப்பற்றினார். அவர் வந்து ஒரு ஸ்பின்னர். மற்ற பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப ஸ்டார்க்கு, ஹெசல்வுட்டு, கம்மின்ஸு, மார்ஷ் எல்லாருமே 1 விக்கெட்டை கைப்பற்றிருப்பாங்க. இவங்களாம் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள். அப்படி இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம அணியில் வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து 7 விக்கெட் வந்து ஆஸ்திரேலிய அணியில் விழுந்த சமயத்தில் பும்ரா வந்து 3 விக்கெட்டையும், சிராஜ் வந்து 3 விக்கெட்டையும் வந்து எடுத்திருப்பாங்க. நிதிஷ் ரெட்டி 1 விக்கெட் எடுத்திருப்பார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ இவரை வந்து அஸ்வின், ஜடேஜா மாதிரி போன்ற பிளேயர்ஸை வெளில உட்கார வச்சுட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நிதிஷ் ரெட்டி அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு, செகண்ட் இன்னிங்ஸு ரெண்டுலேயுமே 35+ ரன்கள் சேர்த்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட்டும் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. நிதிஷ் ரெட்டி எடுத்த விக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷோட விக்கெட்டு. மிச்சல் மார்ஷ் வந்து 47 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் அரை சதம் போட விடாமல் நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். இன்னொரு புறம் வந்து நம்ம பும்ரா எடுத்த 3 விக்கெட் வந்து யார் யார் அப்படின்னா, அந்த ஓப்பனரான மெக்ஸ் சிவன் அவரை வந்து அவுட் ஆக்கியிருப்பார். மர்னஸ் லபுசாக்னே அவரும் முக்கியமான விக்கெட்டு தான். ட்ரேவிஸ் ஹெட்டை தான் வந்து மெயினாக வந்து ஒரு பெரிய எதிரி மாதிரி வந்து பும்ரா பார்த்து பயங்கர ஆக்ரோஷமாக பொறுமை இழந்து வந்து கத்தியிருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னா ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து நமக்கு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துருப்பார். வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து ஹெட்டு ஒருத்தர் நின்ன காரணத்தினால தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பாங்க, நம்ம வந்து தோற்றுருப்போம். இந்த கேம்லேயுமே அதேமாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா ட்ரேவிஸ் ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரேவிஸ் ஹெட்டு செஞ்சுரி நோக்கி போயிட்டுருக்காரு. மிச்சல் மார்ஷ் வந்து 50 நோக்கி வந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்தியா விட்டு வெற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்திரேலியா பக்கம் நகர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நல்ல ஒரு பவுன்சர் பாலை போட்டு ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து பும்ரா வந்து அவுட் ஆக்கியிருப்பார். பும்ரா வந்து ஹெட்டை அவுட் ஆக்கின உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குனு மிச்சல் மார்ஷும் வந்து அவுட் ஆகிட்டார். அப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் தான் ஹெட்டு வந்து ரொம்ப ஆட்டம் காட்டினார். அதுவும் அதிரடியாக வந்து ஆடினார். இன்னும் 2 நாள் வந்து டைம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கூட அதிரடியாக வந்து அவர் அடிக்க ஆரம்பித்தோன்னா பும்ரா வந்து காண்டாயிட்டார். அதனால் ஹெட்டுக்கு முன்னாடி போய் அவர் மூஞ்சு முன்னாடியே பயங்கரமாக வந்து கத்தி அக்ரெசிவாக வந்து அவருடைய விக்கெட்டை பும்ரா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. நன்றி.